எல்லாம் இப்படியே கத்தி முடிச்சுக்க. நான் பேச ஆரம்பிக்கும் போது யாருமே கத்தக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது, அதுக்காக நான் வரல. விசில் அடிச்சுன்னா நான் பேசுறது உடனே உனக்கு மறந்து போயிடும். நிலைமைய புரிஞ்சுக்கங்க. இந்த சாதியினுடைய இந்த ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்துக்கு மேல பெரிய கத்தி தொங்கிட்டு இருக்கு. விசில் அடிச்சுட்டு குமார் அடிச்சுட்டு போதே இல்ல உட்காந்துருந்தா இங்க முப்பெரும் விழா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்துல முப்பெரும் விழா. காவல்துறை இந்த விழாவுக்கு அனுமதி மறுத்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஐயா, காவல்துறை இந்த நிகழ்ச்சி இந்த கொடி ஏற்றுறதுக்கு போர்டு வைக்கிறதுக்கு எல்லாம் அனுமதி மறுத்தாச்சு. அனுமதி மறுத்து கடிதம் கொடுத்தாச்சு. அப்படி இருந்தோம் சில காவல்துறை நண்பர்களால ஐயா பேசி போர்டு மட்டுமாவது திறந்துக்கிறாங்க அப்படின்னு கெஞ்சி போட திறந்துருக்கோம். சூழ்நிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாமே. இங்க இருக்க மக்கள் காவல்துறை அவசரப்படுத்துறாங்க, உடனடியா நீங்க கூட்டத்தை முடிங்கிறாங்க. நான் பேசினா கலவரமும் வராது. இந்த முப்பெரும் விழாவிற்கு வரவேற்புரையாற்றி இருக்கின்ற ஒன்றியத்தினுடைய துணை அமைப்பாளர்கள் நயனாப்பட்டி திரு பல ராமசாமி அவர்களே, ஒன்றியத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஸ்டார்ஸ் கே சக்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய புதுகை ஏ கணேசன் மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களே, அமைப்பினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் வடகாடு கே எம் சேதுபதி அவர்களே, மாநில தலைமை நிலைய பேச்சாளர் வடகாடு துறை ராஜகுமாரன் அவர்களே, மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கிழக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தம்பி யாரும் பேசாத தம்பி, அவனை புரிய அவர்கள் வைத்து விட்டுரு, வெளியே ஏற்றி விடும். பேசுறதுனால அவனை கொண்டு வெளியே போடும். ஏய் தம்பி பேசாம உட்காரு, இல்லைன்னா வெளியே போ. பொண்ணு போனவன வண்டியில ஏற்றி போயிடுவோன்னு கிழக்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர் அன்பழகன் பி அவர்களே, தற்காப்பு பிரிவு அமைப்பாளர் கரகதா பாண்டியன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கோபு பி அவர்களே, மற்றும் நயனாப்பட்டியனுடைய அமைப்பாளர் வெள்ளச்சாமி அவர்களே, நயனாப்பட்டியனுடைய துணை அமைப்பாளர் பழனியப்பன் அவர்களே, ஆலங்குடியிருப்பு அவருடைய அமைப்பாளர் சிவாஜி கருப்பையா அவர்களே, ஆலங்குடியிருப்பினுடைய துணை அமைப்பாளர் சிதம்பரம் சி பாண்டி அவர்களே, சாஸ்தா குடியிருப்பினுடைய அமைப்பாளர் கே முருகேசன் அவர்களே, சாஸ்தா குடியிருப்பினுடைய துணை அமைப்பாளர் ஏ அழகப்பன் அவர்களே, புது குடியிருப்பினுடைய அமைப்பாளர் ஆதலூர் புது குடியிருப்பினுடைய அமைப்பாளர் முகேஷன் அவர்களே, ஆதலூர் புது குடியிருப்பினுடைய துணை அமைப்பாளர் பழனியப்பன் அவர்களே, கண்ணனிப்பட்டியினுடைய அமைப்பாளர் வி செல்வராஜ் அவர்களே, கண்ணனிப்பட்டியினுடைய துணை அமைப்பாளர் சின்ன அடக்கன் அவர்களே, உடவுலப்பட்டியினுடைய அமைப்பாளர் பல மதியனவர்களே, உடவுலப்பட்டியினுடைய துணை அமைப்பாளர் ஏ ஆர் செல்வம் அவர்களே, ஆதனூர் வடக்கித்தரு வடக்கித்தருடைய அமைப்பாளர் சின்னகருப்பன் அவர்களே, துணை அமைப்பாளர் ஆ சரவணன் அவர்களே, குளத்துப்பட்டியினுடைய அமைப்பாளர் எஸ் பி சின்னையா அவர்களே, குளத்துப்பட்டியினுடைய துணை அமைப்பாளர் எஸ் பி ராமன் அவர்களே, இங்க திருச்சியிலிருந்து என்னுடனே வருகை தந்திருக்கக்கூடிய வீரமுத்துறையர் மன்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சம்பத் அவர்களே, இந்த திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வீரமுத்துறையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க தமிழகத்துல 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்கோம். எங்கேயுமே இல்லாத வரவேற்பு, எங்கேயுமே இல்லாத காவல்துறையினுடைய கெடுபிடி. மஞ்சக்கொடி ஏத்துற இடத்துல வந்து ஒரு எஸ்ஐ நின்றுகிட்டாரு, கொடி ஏத்தக்கூடாது.
கொடி கம்பத்தை கட்டி குடிச்சுட்டாரு, கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு. எங்கேயுமே பார்க்கல, இங்க மட்டும்தான் பார்த்தோம். சமுதாயத்தினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம். நாம சரியா இருக்கோமா அப்படின்னா இல்லவே இல்லைன்றதான் பதில. காவல்துறை கொடியை ஏத்த விட மாட்டாங்க, பெயர் பலகை திறக்க விட மாட்டாங்க அப்படின்னா நம்ம காவல்துறைக்கிட்ட சண்டை போடுறதுலாம் அர்த்தமே இல்லை. யாரு சொல்லி காவல்துறை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களாம் முடிவு பண்றாங்களா? அவங்களுக்கு முத்ராஜாவுக்கு என்ன பெரிய சண்டை எது இருக்கா, வாய்க்கா தகராறு இருக்கா, இல்ல பூர்வ ஜென்ம பகை எது இருக்கா காவல்துறைக்கு நமக்கும் இல்லையே. ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, அத காவல்துறை கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களா யார் இருக்காங்க? யாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருக்காங்க? அவங்க சொல்றாங்க இங்க இருக்க காவல்துறை அதான் செஞ்சுதான் அவங்க கட்டாயத்துல இருக்காங்க. ஓட்டு வாங்கும் போது மட்டும் இந்த சாதி தேவைப்படுதா? இந்த வளைய அம்பலக்காரன் முத்துராஜ் எல்லாம் தேவைப்படுறானா? ஓட்டு வாங்கும் போது மட்டும் எல்லாம் வந்து நிப்பான். அவனுக்கும் நம்ம ஆராய்ச்சி எடுத்து வரவேற்பு கொடுப்போம். இனிமே கொடுக்காதீங்க. இனிமே இந்த மக்கள் ஆராய்ச்சி எடுக்கணும்னா ஜாதி சங்க தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். அரசியல்வாதிகளும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா திரும்பவும் ஓட்டை வாங்குவான், ஜெயிச்சுட்டு போவான். இப்ப கொடியேற்ற கூடாதுன்னு சொன்னான், இனிமே இந்த ஊர்ல வாழக்கூடாதுன்னு சொல்லுவான். இந்த ஊர்ல நீங்க இருக்க கூடாதா, கிளம்பி போங்க. நாங்க இங்க பெரிய கம்பெனி கட்ட போறோம், இந்த இடத்த முழுக்க நாங்க வாங்கிட்டோம் சொல்ல போறோம். மிகப்பெரிய பிரச்சனை இந்த மக்கள்கிட்ட, இந்த மக்களுக்கு மேல நிக்குது. அது தெரியாம இந்த சாதி போதைக்கு அடிமையாகி, அதிகாரத்துக்கு அடிமையாகி, அதாவது பணத்துக்கு அடிமையாகி அடுத்த சாதிக்காரனுக்காக இங்க வேலை செய்யறான். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா போதும், அதிமுக ஆரம்பிச்சதே இவன் மாதிரி இருப்பான். ஒவ்வொரு கிராமத்திலயும் நம்மால திமுக ஆரம்பிச்சதே இவன் தான் மாதிரி இருப்பான். பத்து பேர் இருப்பான், அந்த பத்து பேரு பணம் வாங்கி திங்கிறதுக்கு ஒட்டு மொத்தமா நம்மளால கொண்டு போய் அடகு வச்சிடறான். இனிமே வைக்க கூடாது, வைக்க விட கூடாது. என்னைக்கு மஞ்சள் குடியை ஏத்தக்கூடாதுன்னு சொன்னானோ இனிமே அரசியல்வாதியோட பாதம் இந்த மண்ணில் படக்கூடாது. வராதரா ஓட்டு கேட்க வராதரா அப்படின்னு சொல்லுங்க. ஓட்டே போடாதீங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். யாருமே கண்டுக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட சங்கம் இருக்கும் தமிழகத்துல, யாருமே போய் இந்த மாதிரி எதிர்ப்பான இடத்துல பேசுறது இல்ல. எதிர்ப்பு கொடுத்துறாங்களா, நம்ம அங்க போக வேணாம்ப்பா. எதிர்ப்பு கொடுத்துறானா அப்பதான் இடத்துக்கு போகணும். காவல்துறை அனுமதி மறுக்குது, அந்த ஏரியாவுடைய பஞ்சாயத்து தலைவர் அனுமதி மறுக்கிறான். உடனா போய் தானே அவன் அந்த இடத்துக்கு சொல்லிட்டு தான். அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன், என் கூட இருக்க தம்பிங்க தயாரா இருக்காங்க. நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும், இதான் விஷயமே. எம்எல்ஏங்க நிக்கிறாரா, யார் அவரு, அவருடைய அரசியல் பின்புலம் என்ன, அவர் எந்த சாதியை சேர்ந்தவரு, எந்த சாதியை சேர்ந்தவரா இருந்தாலும் நம்ம சாதிக்கு செய்வாரா? இப்படி எல்லாம் யோசிச்சு ஒரு நிமிஷம் ஓட்டு போடணும் தாய்மார்கள். அப்படி செஞ்சா மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல இந்த ஊர்ல நம்மளால வாழ முடியும். இல்லைன்னா அடிச்சு விரட்டி விட்டுருவான். நெருங்கிக்கிட்டு இருக்க காலம், கொடி ஏத்த கூடாதுங்கன்னு சொல்லிட்டான். அது ஏதோ அந்த பெரியவர் ஏற்பாடு பண்ணாரு, அது அவர் பிரச்சனை தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் மனசுலயே தான் ஒரு நாலு பேர் ஊர்ல ரெடி பண்ணா கொடியேற்ற போலீஸ் சொல்லிடுச்சு நினைக்கிறோம். மிகப்பெரிய ஆபத்து உங்களை நோக்கி நின்றுகிட்டு இருக்கு. உங்களெல்லாம் எது வேணாலும் பண்ண அவன் தயாரா இருக்கான். அதனுடைய முன் உதாரணம் தான் இந்த கொடியேற்ற கூடாதுன்னு சொல்றான். என்ன செய்யறான்னு பாக்கலாம்னு நினைக்கிறான். கொடி ஏத்த கூடாதுன்னா வளைய அம்பலக்காரன் என்ன பண்றான்னு பாக்குறான். சைலண்டா போயிடறானா, இல்ல எதிர்த்து நிக்கிறானா பாக்குறான், டெஸ்ட் பண்றான். அவங்கள
ரோசமா இருக்கான நாய்க்குட்டிய தூக்கி பாப்பாங்க தெரியுங்களா, நாய்க்குட்டி பிறந்தோடனே காதை புடிச்சு தூக்குவான் பயங்கரமா, அது கத்துச்சுனா ரோசமா இருக்கும்பா. இப்ப உங்களெல்லாம் காதை தூக்கி பாக்குற அரசியல்வாதி, இவன் ரோசமா இருக்கானா ரோசம் இல்லாம இருக்கானான்னு பாக்குறான். ரோசமா இருக்கான்னா எலெக்ஷனுக்கு எவனையும் உள்ள விடாத, ஓட்டு போடாத, இதான் ரோசமா இருக்கணும் அப்படின்னா. இல்லைன்னா எம்எல்ஏ கவுன்சிலர் பஞ்சாயத்துல இருந்த ஊருக்குள்ள வர்றானா, ஏன் கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க, யார் ஏன் மனு கொடுத்தது? காவல்துறை சொல்லுது உங்க ஊர்ல, உங்க ஊர்ல இருந்தா பெட்டிஷனா வருது, முத்துராஜா கொடி ஏற்றினா மட்டும்தான் பெட்டிஷனா போகும், மத்த ஜாதிகாரன் படி ஏற்றினால பெட்டிஷன் போகாது, வாங்கி சூத்திர போட்டுவான் காவல்துறை, வாங்கி சூத்திர போட்டுவான். இது மட்டும் பிரிச்சு பார்ப்பான் என்ன கொடி ஏற்றா சொல்லியிருக்கானா, உடனே கூப்பிடுவான் பெரியவரை, கொடி ஏற்றப்படாதுன்னு சொல்லிட்டான். நீ கேப்பியா கேட்டுக்கோ, இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீ கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் காட்சி மாறும், காலம் மாறும், காட்சியும் மாறும். ஒரு இடத்துல ஒரு எல்லா குடும்பத்திலையும் ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், எமக்கு யாரும் எதிரி இல்லை, கை தட்டாத யாருமே, அதற்கு தகுதி யாருக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். நமக்கு யாராவது எதிரி இருந்தானா, இந்த சாதியை எழுத்து நிக்கிற தெம்பும் திராணி எவனுக்காவது இருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒருத்தனுக்குமே கிடையாது. இந்த சாதி கூட எழுத்து நின்று சண்டை போடுறதுக்கு தெம்பு எந்த சாதிக்குமே கிடையாது. பொட்டத்தனமான வேலையை பார்ப்பான், கொடியத்தை விட மாட்டான், கூட்டம் போட விட மாட்டான். ஏய் ஆம்பளை இருந்தா கொடியத்தனா போர்டு வச்சோம்னா தொட்டு படுறா. அப்புறம் தெரியும் வீரமுத்தர் முன்னேற்ற சங்கம்னா யாரு, அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியும். பொட்டத்தனமான வேலை, இந்த வேலையை செய்யாதீங்க, இனிமே செஞ்சவங்க இனிமே செய்யாதீங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. நாடாண்ட வம்சத்துல வந்த எங்களுக்கு ராஜ குணம் நிறைய இருக்கு, ராஜா கூறிய குணங்கள்லாம் நம்ம மக்கள்கிட்ட நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியாது. எவனாவது ஒருத்தர் வந்துட்டான் சாப்பாடு கேட்டுனா டக்குனு கொடுப்பாங்க, பாத்துருக்கீங்களா நீங்க? எவனாவது ஒருத்தர் ஆதரவு கேட்டு வந்துட்டானா அவனை வாழை வைப்போம். நாம கிட்டத்தட்ட 50 MLA வாழை வச்சிருக்கோம், 50 MLA வாழ்வு கொடுத்துருக்கோம், அதுல 30 பேர் அமைச்சரா இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. 50 தொகுதியில முத்துராஜா மட்டும்தான் ஜெயிக்கணும். இந்த சாதி ஒழுங்கா இருந்துச்சுன்னா, இந்த சாதி உணர்வோட இருந்துச்சுன்னா, 50 தொகுதி MLA இந்த ஜாதி மட்டும்தான் ஜெயிக்கணும், அதுல 20 பேர் அமைச்சராயிருவான். 50 பேர்த்துக்கு நம்ம வாழ்வு கொடுத்துருக்கோம், பிச்சை போட்டிருக்கோம் எம்எல்ஏக்கு. எம்எல்ஏ இருந்துங்கடா சம்பாரிச்சுங்கடா ஊழல் பண்ணுங்கடா, எவன் விட்டே அடைச்சு கொள்ளுங்க போகடா கொடுத்துருக்கோம். அவன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றான், வாழை வச்ச நம்மள, வாழை வச்ச நம்மள தூக்கி சொல்றான் பாருங்க, தூக்கி கணம் பாக்கா. உங்களை வாழை வச்சா எங்களுக்கே நாங்க வந்து மஞ்சள் குடி ஏற்ற கூடாது, போர்டு மட்டும்தான் திறக்கணுமா? காவல்துறையோட அனுமதி, அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட அனுமதியில இந்த போர்டு திறந்திருக்கோம், அவங்க ரிட்டனா கொடுத்துட்டாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறது. இனிமே நம்ம கோர்ட்ல தான் வாங்கணும், அப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம ஆளுகிற அரசியல்வாதிகள் நமக்கு ஆதரவா இல்லைங்கும் போது நாம மட்டும் ஏன் அவனுக்கு ஆதரவா இருக்கணும்? ஆதரவா இருக்கக்கூடாது, கைத்துக்காத ஆதரவா இருக்கக்கூடாது. இனிமேல் ஜாதிய மட்டும்தான் கையில எடுத்துக்கணும், சாதி சங்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும். அப்படி நிலைமை மாறினாதான் நாம மனிதர்களா வாழ முடியும். சாதாரண ஒரு இந்த குறவை இருப்பான் பாருங்க, உறவுகளை நீங்க அடிச்சீங்கன்னா கூட, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா கூட திருப்பி அடிச்சிருவான். அந்த நாடோடியா வாழ்றான் அவன், அவளுக்கு கூட அந்த உணர்வுலாம் இருக்கும். ஆனா நம்ம மக்கள்கிட்ட அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. எதிர்ப்பு அப்படின்னா உடனடியா திரண்டு மக்கள், ஊர் மக்கள் முழுக்க இந்த இடத்துல 2000 பேர் தான் எதிர்பார்த்தேன். 8 ஊர், ஒரு ஊருக்கு 300 பேர் தான் பாத்துருங்க, 2400 பேர் வந்திருக்கிறத, 500 பேர் இருப்போமா, 500 பேர் இருப்போம், இல்லைன்னா மிஞ்சி போனா 750 பேர் இருப்போம். அதுல தாய்மார்கள் கூட தான் அதிகமா இருக்கு, அது பெரிய சந்தோஷமா இருக்கு. அவங்களாலதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆம்பளைங்க மட்டும்தான் கொடி ஏத்தணும் அப்படிங்கிற நினைச்சுக்காதீங்க. குடிச்சிட்டு வர பையனை குடிச்சிட்டு வந்தா உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த தலைமுறை குடிகாரம் இல்லாத, குடிகாரம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உங்களால உருவாக்க முடியும். யாராவது சொல்லியிருக்கோமா, சொல்லியிருக்கோமா? குடிச்சிட்டு வர புருஷனை வீட்டுக்கு வெளியே படுறா, உள்ள வராதான்னு சொல்லுங்க. எந்த ஆம்பளையாவது குடிச்சிட்டு வருவானா?
இல்லைனா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க, சோத்துக்கு வழி இல்லாம கிடக்கூடாது. அதுக்கப்புறம் குடிப்பானா? யாருமே சொல்றது இல்ல. அம்மா பிள்ளைய கண்டிக்கிறது இல்ல, வீட்டுல இருக்க மனைவி புருஷனை கண்டிக்கிறது இல்ல. குடிச்சிட்டு வராதிங்க, குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வராதிங்க, குடிச்சிருந்தா வீட்டுல இடம் இல்லடா அப்படின்னு பையனை சொல்றது இல்ல. ஏதோ ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தமிழகம் முழுக்க நம்ம. அதனாலதான் நம்மளால அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியல. அரசியல் அதிகாரம் நம்ம கைக்கு வராது. காரணம் என்னன்னா, ஏதோ சம்பாதிச்சோம், செலவு பண்ணோம், குடிச்சோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப இருக்க தலைமுறை இந்த நிலையை மாத்தணும். மாத்தினா மட்டும்தான் நம்மளால அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். அரசியல் அதிகாரம் பெற்றா மட்டும்தான் நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அரசியல் அதிகாரம் பெறணும் என்ன, எங்க ஊர்ல இருக்க ஒரு எம்எல்ஏ அனுக்கிறமான்னு கேட்காதீங்க. முதல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவரை உருவாக்குங்க, ஒரு பஞ்சாயத்து துணைத் தலைவரை உருவாக்குங்க, ஒரு ஊராட்சி கவுன்சிலரை உருவாக்குங்க. இப்படிதான் ஆரம்பிக்கணும். பஞ்சாயத்து தலைவர் வந்தாரா நமக்கு வேண்டியதை செய்வாரு. மாமா மச்சனா இருப்பான், என்ன போய் கேட்டுக்கலாம், என்ன மாமா செஞ்சு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்கலாம், என்ன பெரிய பாதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்கலாம். அரசு அதிகாரம் போய் கேட்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. என்னதான் பழகினாலும் ரத்த உறவு நம்ம உறவு வேற. அவன் மாம மச்சன் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டாலும் வாயிலிருந்து வர வார்த்தை, அது நெஞ்ச இருந்து வர வார்த்தை இல்ல. நம்பிடாதீங்க, மோசம் பெறாதீங்க, அவங்களை நம்பி மோசம் பெறாதீங்க. அடுத்த முறை இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் நம்மால் இருக்கணும், அவரு இங்க வந்து உட்காரணும், நான் இந்த கூட்டத்தில் பேசணும். மாற்றம் வரணும். மாற்றம் வந்தா மட்டும்தான் நாமெல்லாம் ராஜ பரம்பரையில வந்ததுக்கான அர்த்தமே இருக்கு. புரியுதா? ராஜ பரம்பரையில வந்த நமக்கு சில நல்ல குலமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அது விட்டு கொடுத்து போறது, அடுத்த சாதிகாரனை வாழ வைக்கிறது. இத வந்து அவன் தப்பா நினைச்சுக்கிறான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல நினைக்கிறான். இவெல்லாம் இப்படிதான் இருப்பான், என்ன வேணாலும் பண்ணா இவன் தாங்கிக்குவான்னு நினைக்கிறான். அந்த நிலைமையை மாத்தணும். நம்ம கோபம்னா இப்ப காவல்துறை மேல இருக்க கூடாது. காவல்துறை தம்பி சொன்ன மாதிரி ஒரு அம்பு ஏவி விட்டவன் யாரு? எதுக்காக ஏவி விட்டான்? நாம கொடி அதுக்கு கோஷம் போட்டோம்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அவன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறான். இந்த மக்கள் தெரியாது, இருட்டுல தெரியாது. வெளி உலக வெளி மாவட்ட தொடர்புக்கே போக கூடாதுன்னு நினைக்கிறான். ஜாதி சங்கம் போயிட்டானா, இவன் சொல்றத கேட்க மாட்டான். புதுசா கோரிக்கை கொடுப்பான், கலெக்டரை பார்ப்பான், தாசில்தாரை பார்ப்பான். இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க பார்க்க கூடாதுன்னா நீங்க ஜாதி சங்கத்துக்கு வரக்கூடாது அப்படி முடிவு பண்றாங்க. ஏதாவது பிரச்சனைனா இனிமே நான் சும்மா இருப்பேனா? நம்ம மக்களுக்கு ஏதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும், நேரம் கலெக்டர்கிட்ட போவோம், தாசில்தார்கிட்ட போவோம், நமக்கு காவல்துறையான பிரச்சனையா எஸ்பியை பார்ப்போம். இப்படி சங்கங்கள் உங்களை உங்களுடைய எல்லா உதவிகளையும் செய்ய சங்கம் தயாரா இருக்கும். அதற்கான ஆட்கள் இருக்காங்க இங்க, நம்பிக்கையா இருங்க. ஏதோ ஒரு நாள் வந்து பேசிட்டு திருச்சியில இருந்து வந்தாங்க, வாய் சவடாலாம் பேசிட்டு போனா அப்படிங்கிற வார்த்தை நான் சாகுற வரைக்கும் வராது. நான் ஒரு ஊருக்கு வந்துட்டேன்னா அந்த கிராமம் என்னுடைய கிராமம்னு சொல்லுவேன். அந்த கிராமம் வீரமுத்தரையர் கிராமம், அது என்னுடைய கிராமம். இங்க என்ன ஒரு போன் வந்தாலும் சரி, உடனடியே ஆள் அனுப்புவேன், அட்வொகேட் அனுப்புவேன், என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நிலைமை கைவறி போதா அடுத்த நிமிஷம் நான் அனுப்பேன். அதுலலாம் உங்களுக்கு மாற்றமே வர தேவையில்லை. நம்பிக்கையோட இருங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி இல்ல, உங்களுக்கு வேற தெரிஞ்ச நாள்ல இந்த மாதிரி யாரும் ஜாதி சங்க தலைவர் கூட்டம் போட்டு பேசிருக்காங்களா? பல்லருக்கு ஒரு தலைவர் இருக்கான், ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி தேவேந்திர குழுவாளர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ரெண்டு தலைவர் இருப்பான், ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி. இந்த ரெண்டு தலைவருமே இப்ப இருக்க முதலமைச்சரா இருக்க, முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவை பார்க்கலாம், முன்னாள் முதலமைச்சரா இருந்த கலைஞரை போய் பார்க்கலாம், வன்னியர் ராமதாஸ் பாத்தீங்கன்னா காடு வெட்டிக்குறோம், இவங்கெல்லாம் எப்ப வேணாலும் சிஎம் முன்னாள் சிஎம் பாக்கலாம், பாத்துட்டு இருக்கான். எல்லா ஜாதி சங்க தலைவர்களுமே போய் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் கேட்டு பாக்கலாம், முன்னாள் முதலமைச்சரையும் அப்பாயின்மெண்ட் கேட்டு பாக்கலாம். நம்ம சாதி மட்டும் தான் பார்த்ததே இல்லை, நாலு பேப்பர்ல பார்த்ததே இல்லை, நம்ம ஆண்டு யாரும் போனதில்ல. நான் தான் ஒரே ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞரையும் ஸ்டாலினையும் சந்திச்சு பேசுறேன். எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டு சேர்க்கணும், எம்பிசியில சேர்க்கணும் எங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டோம். அதனால நீங்க உருவாக்குறதுதான் தலைவர்கள், நீங்க முடிவு பண்றதுதான். நீங்க ஒருத்தர் தலைவரா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவனை இந்த அரசாங்கமும் ஆளுகிற அரசாங்கமும்
எதிரணியில இருக்க அரச ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவான், ஏத்துக்குவான், இவன் தான் இந்த சாதிக்கு, இவன் தான் இவனை பிடிச்சோம்னா போதும் அப்படின்னா என்கிட்ட வருவான். நாம சரியான தலைவர்களை உருவாக்கவே இல்லை. ஏதோ வருவான், உட்காருவான், கோசம் போடுவான், விசில் அளிப்பான், போதையில் இருந்துட்டு போயிட்டே இருப்பான், மறந்துடுவான். ஆனா மறக்கலாம் விட மாட்டேன். வருஷத்துல குறைஞ்சபட்சம் 5 முறையாவது உங்க பகுதிக்கு நான் வந்துருவேன், நிச்சயமா வருவேன். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் வந்து நிற்பேன். அதனால முழுசா எங்களை நம்புங்க. எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டதுல வீரமுத்தரையர் முன்னேற்றம் நிச்சயமா உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து தம்பிகளுக்கும் பெரியவர்களுக்கும் வீரமுத்திரை படுத்துகிற சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.